அவருக்கு வரலாறு தெரியாது. அதாவது கிட்டத்தட்ட 20,000 புக்கு படிச்சிருந்தாரு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு புக்கு படிச்சா கூட எத்தனை நாள் ஆகும் அது? அதனால வந்து இப்படி வந்து என்ன 20,000 புக்கு படிச்சாரோ இல்லையா, இப்படி படித்தவர் எல்லாம் ஆர்டி வந்து அன்னைக்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அம்மாவுடைய அரசில் அன்னைக்கு சட்ட அமைச்சர் அந்த சட்டமே நம்ம தான் கொண்டு வந்தோம் அம்மாவுடைய நல்லாசியோட. அந்த சட்டத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி வரலாறு தெரியாதவர் ஆர்டியை வச்சு இன்றைக்கி வந்து வரலாறு தெரிஞ்சுக்கிறார். ஒரு அரசியலில் ஒரு கற்றுக்குட்டின்னு சொல்லலாம். அரசியலில் வந்து ஒரு படி அரசியலில் இப்போ தான் வந்து ஒரு எல்கேஜியாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் அப்படி தான் நினச்சி முடியும். அவர் ஹிஸ்ட்ரியும் தெரியாது, ஒரு இதுவும் தெரியாது. இது உலகத்துக்கே தெரியும் யாரால் அங்கீகாரம் கிடைச்சதுங்க. அம்மா இல்லைன்னா அங்கீகாரமே கிடையாது. அம்மா இல்லைன்னா பாமகன்றது வெளியே தெரியாது. இவர் சொல்கிறாரு அம்மாவுக்கு வந்து சோதனையான காலகட்டத்தினாங்கட்டுன்னு. எங்களுடைய முதுகில் ஏறி சவாரி செய்கிறவங்க தான் நிறைய பேர். நாங்கள் வந்து யார் முதுகில் சவாரி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு விஷயம், பாமக அன்னைக்கு அலையன்ஸ் இதே அவருடைய அவர் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. பாமக கட்சி ஆரம்பிக்கும் போது திரு ராமதாஸ் என்ன சொன்னார், அவர் நானும் என்னுடைய குடும்பமும் அரசியலில் ஈடுபட மாட்டோம், எந்த அரசு பதவிக்கும் வரமாட்டோம், அப்படி வந்தால் சவுக்கெட்டு அடிங்கினார், சவுக்கெட்டு அடிங்கினார். இப்போ அவங்க இப்போ இது அவங்க சார்ந்த கட்சிக்காரர் தான் அவங்க சவுக்கெட்டு அடிக்கணும். ஏன்னா இப்போ யார் நிற்கிறா, திருமதி ராமதாஸுடைய சௌமியான்பு அந்த மாதிரி நிற்குது. அதே போல் வந்து இவர் வந்து மத்திய அமைச்சர் யாரால் ஆனார், அன்புமணி பேரோ திரும்ப யாருக்காது, அன்புமணின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக தெரிய வச்சதே அம்மா தான். அதை மறந்துட்டு பேசலாமா இப்படி? தமிழ்நாடு மன்னிக்குமா? உங்கள் தொண்டர்களே மன்னிக்க மாட்டாங்க. உங்கள் தொண்டர்களே வந்து எங்கள் கூட தான் வந்து உறவு வச்சுக்கிறேன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வச்சுன்னு விரும்பினாங்க. ஆனால் அதெல்லாம் மாறி என்ன நடந்ததோ தெரியாது. அது திரைமறைவுக்குள்ளே தான் தெரியும். அதாவது அது நீங்களே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணீங்க நீங்கள் சரிதான். ஏன்னா தானம் கொடுத்த மாட்டையே பல்ல பிடிச்சி பார்க்குறவரு திரு ராமதாஸ் அவர்கள். தானம் கொடுத்த மாட்டையே பல்ல பிடிச்சி பார்க்குற ராமதாஸ் அவர்கள். அதனால் ராமதாஸ் பொறுத்தவரையில் திரு ராமதாஸ் பொறுத்தவரையில் சொல்கிறேங்க, அவரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து எது அதாவது சொல்கிறேன்னே சீட்டுலேருந்து மற்றதுலேருந்து வேறு அதிகமானால் அதுக்கு தான் உடன்படுவார். ஒழிய கொள்கையாவது கூட்டணியாவது வெங்காயமாவது அதெல்லாம் எதுவும் கிடையாது எங்களுக்கு. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் யார் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு யார் உடன்படுறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி. அதனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு நாங்கள் உடன்படல, எதிர்பார்ப்புக்கு உடன்பட்டவங்களோட அவர் கூட்டணி வச்சுக்கிறாரு. அதனால் ஒன்று நன்றி மறக்கக்கூடாது. இன்றைக்கி கட்சி அங்கீகாரத்தை கொடுத்தது அதிமுக, திரு ராமதாஸுடைய மகன் திரு அன்புமணி வந்து மந்திரியாக்குறது அதிமுக, அப்புறம் வந்து சட்டமன்றத்தில் இன்றைக்கி 5 எம்எல்ஏ இருக்காங்க. தனியாக நின்று உங்களால் 1 எம்எல்ஏ வர முடியுமா? தனியாக நின்று 1 எம்எல்ஏ வர சொல்லுங்கள். நீங்கள் தனியாக நிற்க வேண்டியதானே? தனியாக நிற்க முடியாதுல்ல உங்களால்? தனியாக நின்று 1 எம்எல்ஏ வர முடியாதவங்க, வாய் மட்டும் பெருசாக இருக்குது. அதனால் வந்து அது வந்து பெருசாக யாருமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படி தான் வந்து கடந்த காலத்திலேருந்து பார்த்தா அது வந்து ஒரு ஒரு புறக்கணிச்சிட்டு போகிற மாதிரி தான் போனது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.